ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் மே 5, 2024. இன்று ஞாயிறு. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்க விழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1. ஜனவரி 26 கொண்டாடப்படுவது இந்த தினம். பா, இது தெரியாத இந்தியர்கள் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இது வந்து குடியரசு தினம். குடியரசு, சரி. 1 மேலிருந்து கீழ் கூழ் ஆரம்பிக்குது. அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமத்தை இப்படி சொல்வார். அடிப்படை வசதியே இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம்? குக் கிராமம்னுவாங்கள்ல, கிராமம் குக் கிராமம் அப்படின்னா வந்து அந்த குக் இருக்கிற கிராமம் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமம் அப்படின்னு அர்த்தம். குக் கிராமம், சரி. அப்படியே இது பார்த்துடலாமா? 7 இடமிருந்து வளம் ரான்னு ஆரம்பிக்குது. கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க பயன்படுவது, கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிற பயன்படுவது ரான்னு சொல்கிறாங்க. ராட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த உருளை மாதிரி இருக்கும் தெரியுமா, அதில் வந்து கயிறை போட்டு தண்ணியிலேருந்து தண்ணி இறைப்பாங்க கிணத்துலேருந்து. அந்த ராட்டை இங்கே 5 இடத்துல கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்ல வராங்க? ராட்டினம் சொல்ல வராங்களா? அதை இது டீயான்னு மட்டும் பார்த்துடலாம். 4 மேலிருந்து கீழ். அம்மா ஆங்கிலத்தில் மம்மி என்றால் அப்பா இது, அப்பா டேடி. அப்பா ஆங்கிலத்தில்னு சுருக்கமாகவே கேட்டிருக்கலாம், டேட் டேடின்னு வந்திருக்கும். சரி, ராட்டின்னு வந்துடுச்சு, அப்போ ராட்டினம் தான் சொல்ல வராங்க. 7 இடமிருந்து வளம் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க பயன்படுவது, இது வந்து ராட்டினம் போட்டுடலாம். ராட்டினம் சு இம் அப்படின்னு இருக்குது, இது என்னென்னு பார்க்கலாம். 2 மேலிருந்து கீழ் தூய்மை, தூய்மை வந்து சுத்தம், சுத்தம் அப்படி இங்கே போயிடலாம். 12 வளம் இருந்த இடம் இம்ல முடியுது. விழுதுகள் கொண்ட மரம், விழுதுகள் கொண்ட மரம் வந்து ஆலமரம் தான், ஆலமரம் போட்டுடலாம். ஆலமரம் 11 மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது. சிலருக்கு டேஸுக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் தெரியாது, மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ யார் சொல்ல வர்றாரு ஆசிரியர்? யாருக்கோ ஏதோ மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கே உனக்கு, மலைக்கும் மடுவுக்கும் கூட வித்தியாசம் தெரியலடா அப்படின்ட்டு. சரி, மலை போட்டுடலாம். அப்புறம் வந்து 12 மேலிருந்து கீழ் ஆன்னு ஆரம்பிக்குது. கர்நாடக இசையோடு சம்மந்தப்பட்டது, கர்நாடக இசையோடு நிறைய சம்மந்தப்பட்டது விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வராங்க ஆனு. சரி, இருங்க, அடுத்த எழுத்துக்கள் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். 14 வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம். அரை, அரைனா என்னது? பாதி, பாதி. இது ஆதின்னு வந்துடுச்சு, கர்நாடக இசையோடு சம்மந்தப்பட்டது. என்ன சொல்லலாம்? ஆதி தாளம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஆதி தாளம், பாவ மேலிருந்து கீழே பார்த்துடலாம். 14 மேலிருந்து கீழ் பசு தரும் சத்தான பானம், இது பால் தான். சரி, 17 வளம் இருந்த இடம் பார்க்கலாம். இல்தான்னு இருக்குது, என்னத்தா இது, எழுத்தா என்னன்னு பார்க்கலாம். மைசூர் புலி என அழைக்கப்பட்டவர், மைசூர் புலின்னு வந்து அழைக்கப்பட்டவர் வந்து திப்பு சுல்தான் தான். அவர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். இவர் என்ன பண்ணார்னா வந்து அவரை புலின்னு அவரே அழைச்சிக்கிட்டார். அந்த பட்டத்தை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பட்டம் அது. அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு பொம்மை வச்சுருந்தார், அதாவது அந்த சாவி கொடுத்தால் இயங்கக்கூடிய மாதிரியான ஒரு பொம்மை. அது ஐரோப்பாவிலேருந்து வரவழைச்சாராம். அதில் பார்த்தீங்கன்னா சாவி கொடுத்தாச்சுன்னா ஒரு புலி வந்து ஒரு வெள்ளைக்காரன் ஒரு ஆங்கிலேயனை வந்து கடித்து குதறுவது போல் இருக்குமா, பிரிட்டிஷ்காரனை. ஸோ பிரிட்டிஷ்காரன் மாதிரி தொப்பி அணிந்து உடை அணிந்த ஒருத்தனை வந்து ஒரு புலி கடித்து குதறுற மாதிரி இருக்குமா, அடிக்கடி அதை வந்து அதை சாவி கொடுத்து அது கடித்து குதறதை பார்த்து ரசிப்பாராம். அந்த புலி வந்து அவர் தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு. சரியா, இது வந்து இன்னமும் கூட மியூசியத்தில் இருக்குது, கர்நாடகாவில் திப்பு சுல்தான் அவர்களுடைய இந்த புலி பொம்மை. சரி, இவர் வந்து திப்பு சுல்தான் போட்டுடலாம். திப்பு சுல்தான். 16 மேலிருந்து கீழ் பூ இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். குழந்தை நல்ல டேசியாக இருந்தது செழுமை, குழந்தை நல்ல பூ டேசியாக இருந்தது செழுமை. என்ன சொல்லலாம்? புஷ்டியாக இருந்தது போடலாமா, புஷ்டி. சரி, அப்படியே 17 மேலிருந்து கீழும் பார்த்துடலாம். 17 மேலிருந்து கீழே இல்லை, 16க்கு அப்புறம் 18, அப்போ 20 கீழ் இருந்து மேல் பார்க்கலாம். தீல முடியுது. பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் படிக்கட்டில் டேஸ் கொண்டு போனான், பேச்சு வழக்கு. படிக்கட்டில் தீ இருக்குது, தீக்கு அப்புறம் இக்க இருக்குது,
தொங்கி கொண்டு போனான் பொல்லமா, தோ இங்கி இங்கீல வரும் தீ வருது, தொத்தி கொண்டு போனான் பொல்லமா, படிக்கட்டில் தொத்தி கொண்டு போனான். தொத்தி ஈக்கு வந்து கேள்வியிலே கொடுத்துருக்குறாங்க, தொத்தி கொண்டு போனான் படிக்கட்டில். அப்படியே ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துடுது, படிக்கட்டில் தொத்தி கொண்டு போனான், நான் பஸ்ஸில் தொத்திட்டு போயிருக்கிறேன் இதே மாதிரி நிறைய தடவை ஸ்கூல் படிக்கும்போது. சரி, தொடின்னு வருது, தொடி என்னன்னு பார்க்கலாமா. 20, பிள்ளையையும் கிள்ளிவிட்டு இதையும் ஆட்டுவர், தொட்டிலையும் ஆட்டுவர், தொட்டில் அப்படின்னு போட்டலாம். அப்படி இங்கே வந்துடலாமா. 19, இடமிருந்து வலம், காந்திஜி அணிந்தது இந்த ஆடை, காந்திஜி அணிந்தது கதர் ஆடை, கதர் போட்டுடுறேன். 18, மேலிருந்து கீழ் இருள முடியுது, பூ கட்ட உதவும், பூ கட்ட உதவும் இருள முடிகிறது, நார் போடலாமா, நார். 19, கீழ் இருந்து மேல் கால ஆரம்பிக்குது. 19, வங்கியில் டேஸ் கட்டாக பணம் இருக்கும், கட்டு கட்டாக பணம் இருக்கும், அங்கே ஒருத்தர் இருப்பார் கட்டுக்கட்டாக பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பார், ஆனால் இந்த பணமும் அவரோடது கிடையாது. அவர் நேரமே யோசிச்சு பாருங்க, தினசரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை எண்ணி எண்ணி விட்டுட்டுருப்பார், ஆனால் அவர் வந்து மாத சம்பளம் தான் வாங்கிட்டுருப்பார், அவர் தான் கேஷியர். 15, வலம் இருந்த இடம் டூன், என்னென்னு பார்க்கலாம். உன்னை கண்டேஸ் தே பாடல், உன்னை கண்டிடுதே உன்னினைவாலையே உளம்பாடுதே, என்ன படம் பாரு, யாருக்காவது தெரிஞ்ச அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, பாட்டானா செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. 5, வலம் இருந்த இடம் த, அது என்ன படம்னு, என்ன பதில்னு பார்க்கலாம், கேள்வின்னு பார்க்கலாம். மேன்மை என்பதன் வேறொரு சொல் கலைந்துள்ளது, மேன்மை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சொல்லலாம் பா, த இருக்குது, மூன்று எழுத்து மேன்மை என்ன சொல்ல வராங்க, மேன்மை மிகுந்த, மேன்மை சிறப்பு, சிறப்பு நாள், மேதகு, மேதகு ஆளுநர், மேன்மை மிகுந்த ஆளுநர், மேதகு, மேதகு சொல்ல வராங்களா, த இருக்குது, கலைந்திருக்கின்ற வார்த்தை இது வந்து. 5 பார்த்திங்கன்னா வந்து மேன்மை என்பதன் வேறொரு சொல் கலைந்துள்ளது, மேதகு அப்படின்னு இருக்கலாம், மேயே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு 13 கீழ் இருந்து மேல் பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. திருமண விழாவில் கேட்கப்படும் மங்கள இசை, இது இந்த இதை வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க, கெட்டி மேலோன்னு பதில் நம்மளே கொடுத்துருக்கோம் நிறைய தடவை, அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். கே இ டி மே, மே கூட பொருந்தி வருது, இது இட்டான்னு மட்டும் பார்த்துறேன். 10, இடம் இருந்து பலம், பகல் நேர திரையரங்குகளில் பகல் நேர காட்சியை இப்படி குறிப்பிடுவர் ஆங்கிலத்தில், இது வந்து மேட்னி, மேட்னி மேட்னி எப்படி போடலாம், மேட்னி ஷோ அப்படி அமெரிக்கன் இங்கிலீஷில் மேட்னி அப்படின்னு எழுதிடலாம், இல்லை மேட்னின்னு கூட போடலாம். சரி, 8 வந்துருச்சு, இது 13 கீழ் இருந்து மேல், திருமண விழாவில் கேட்கப்படும் மங்கள இசை, இது வந்து கெட்டி மேளம்தான் சொல்லுவாங்களா, தாலி கட்டும் போது கெட்டி மேளம் கெட்டி மேளம்னு கற்றுவாங்க, கெட்டி மேளம். சரி, மேதான் இருக்குது. 5, வளம் இருந்த இடம், மேன்மை என்பதன் வேறொரு சொல் கலைந்துள்ளது, இது மேதகு, மேதகு கலைந்திருக்கின்ற வார்த்தை, மேகுதான் இருக்குது. அப்படியே இதுக்கு வரலாமா. 8, மேலிருந்து கீழ் நீ இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் சென்னையில் இருந்த நூற்பாலை ஒன்றும் கூட, இப்போ அந்த நூற்பாலையெல்லாம் வந்து இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க பாஸ், சென்னையிலேயே மிக உயரமான அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அங்கே அப்பார்ட்மெண்ட் மட்டும் இல்லாங்க, இதுவும் கட்டியிருக்கிறாங்க, நிறைய ஒரு கமர்ஷியல் இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட் ஒன்றும் கட்டியிருக்கிறாங்க அங்கே. இது வந்து பென்னி மில்ஸ், இது இருங்க, ஏதோ பென்னினா பேர் தான் வருது, பி இருங்க, இன்னும் மேட்ச் ஆகலை. 10, இடம் இருந்த பலம், பகல் நேர பகல் காட்சியை இப்படி குறிப்பிடுவார் ஆங்கிலத்தில், மேட்னி தான் அது. அப்போ 8, மேலிருந்து கீழ் கலைந்துள்ளது, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், இது கலைந்துள்ளதை கவனிக்காமல் விட்டு அப்படி தான். முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் சென்னையில் இருந்த நூற்பாலை ஒன்றும் கூட கலைந்துள்ளது, ஓகே, ரோஜர் பென்னி முன்னாள் கிரிக்கெட் வீரர், அது வந்து பென்னி மில்ஸு, அது கலைந்திருக்கிறது தான், அப்போ பீனியின் அப்படின்னு போட்டுடலாம், சரியா, இது கலைந்திருக்கின்ற வார்த்தை பெனின்னு, கென்னு அப்படின்னு இருக்குது, இது என்ன கென்னு, இன்றைக்கி இந்த பினி கென்னு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வார்த்தைகளாகவே தமிழில் வந்துட்டுருக்குது இங்கே குறுக்கெழுத்தில். சுட்டு கொல்லப்பட்ட அமெரிக்க அதிபர்களுள் ஒருவர், ஓகே என்ன சொல்ல வராங்க தெரிஞ்சிச்சு, ஜான் எஃப் கென்னடி, இவரோட இந்த கொலை இது இருக்குல்ல நடந்ததில்ல, இந்த நிகழ்வு இதுக்கப்புறம் வந்த, இதுக்கு முன்னாடி நடந்தது இதுக்கப்புறம் நடந்ததுலாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக, இதை முடிஞ்சால் வந்து படித்து பாருங்கள். நான் முன்னாடி படிச்சிருக்கிறேன். இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவரை வந்து
மக்கள் ஊர்வலத்தில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் சுட்டு கொண்டுடுறான், சுட்டுடுறான், யார் சுட்டது என்னன்னு தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 6வது மாடியிலேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறான் அவரை. சரின்ட்டு எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. சுட்டம் வந்து அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருக்கிறான். கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரையும் சுட்டுறான், சுட்டு கொண்டுடுறான். சுட்டு கொண்டுட்டு அப்புறம் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ வந்து அவனை பிடிக்கிறாங்க. அவனை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கிறது எதுக்குன்னா வந்து போலீஸ் ஆஃபீஸரை சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னு தான் தேடுறாங்க. தேடிட்டு அவன் மேலே வந்து நீ தான் வந்து அதிபரையும் சுட்ட, அதே துப்பாக்கியிலேருந்து அந்த குண்டு போயிருக்குது அப்படின்னு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிவிட்டு 2 நாள் அவனுக்கு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சி ஒருத்தர் சுட்டு கொண்டுடுறான். ஸோ சுட்டு அதிபரை சுட்டு கொண்டவன் செத்துடுறான். சரிடான்னு அதிபர் சுட்டு கொண்டவனை சுட்டு கொண்டவர் இருக்கார்ல, அவனை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவன் கொஞ்ச நாளில் கேன்சரில் செத்து போயிடுறான் விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அவரை சுட்டு கொன்னது பின்னாடி இருக்கிற சதி என்னங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நல்லா பார்த்துக்கோங்க, ஒருத்தர் சுடுறான், சுட்டு கொண்டவன் செத்து போயிடுறான், அவன் இன்னொருத்த சுட்டு கொண்டுட்டு அவன் வந்து கேன்சரில் செத்து போயிடுறான். இப்படி தான் போகுது. ஸோ முதல்ல வந்து சுட்டு கொண்டவன் பார்த்திங்கன்னா அதிபர் வந்து ஹவுஸ் ஹோல்ட்னு ஒருத்தன். அவன் வந்து யார்றாது அவன் சுட்டு கொண்டவன்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து யுஎஸ் மெரெயின். யுஎஸ் மரைன்னா வந்து நம்ம ஊரில் கமாண்டோ படை இருக்குல்ல, அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற கமாண்டோ படை, உலகத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான படை. அதில் வேலை செஞ்சுட்டு அவனை வந்து அங்கே வந்து மென்டலி அவன் ஸ்டேபிள் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ வரப்போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாட்டு. அவன் அமெரிக்காவில் வந்து நேராக ரஷ்யாவுக்கு போயிடுறான். ரஷ்யாவில் போயிட்டு டூரிஸ்ட் விசாவில் உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க ரஷ்யாவில் வந்து ரஷ்ய சிட்டிசன்ஷிப் குடியுரிமைக்கு வந்து வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறான். நான் வந்து அமெரிக்காவில் இருக்க விரும்பல, நான் இனிமேல் ரஷ்ய குடியரசு ரஷ்யாவில் சேர்ந்து ரஷ்யாவோட குடிமகனாக மாறிட போகிறேன், எனக்கு ரஷ்ய சிட்டிசன்ஷிப் கொடுங்கன்ட்டு. அவங்க வந்து கொடுக்க மாட்டேன், அன்றைக்கி கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் விசா முடிகிற கடைசி நாள் அன்றைக்கி அவன் கையை அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறான். நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன், இருந்தால் ரஷ்யாவில் தான் இருப்பேன்ட்டு. உடனே ரஷ்யாவில் இருக்கிறவங்களாம் அவனை காப்பாற்றி ரஷ்ய அத்தாரிட்டிஸ் வந்து அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுற உடனே ரஷ்யா வந்து ரஷ்யன் மிலிட்ரி வந்து கேஜிஎஃப் இருக்குது, கேஜிஎஃப் அண்ட் மிலிட்ரி. கேஜிஎஃப்ங்கிறது நம்ம ஊரில் வந்து நம்ம ரா உளவுத்துறை மாதிரி ரஷ்யாவோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உளவுத்துறை கேஜிஎஃப். அவங்கெல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு சரி நான் வந்து ரஷ்யாவில் குடியுரிமை தரோம் அப்படின்ட்டு உன்னை ரஷ்யா மிலிட்ரிலையும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. இதில் தான் நம்புகிற மாதிரி இருக்குது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து பனிப்போர் புரிஞ்சிட்டு இருந்த காலம், பரம எதிரிகளாக இருக்கிற நாடுகள். அது அமெரிக்காவில் மிலிட்ரியில் இருந்தவர் தான் ரஷ்யாவுக்கு போகிறான், ரஷ்யாவில் மிலிட்ரியிலையும் சேர்ந்துட்டு குடியரசும் வாங்கி குடியுரிமையும் வாங்கிடுறான். ஸோ அவனை வந்து அங்கே ஒரு கொஞ்சம் வருஷங்கள் அங்கே வேலை செய்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவில் இந்த இராணுவ தளவாடங்கள் செய்கிற ஃபேக்ட்ரியில் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா அவன் அங்கேருந்து கிளம்பி எனக்கு ரஷ்யாவும் பிடிக்கிறான், நான் அமெரிக்காவுக்கு திரும்பி போகிறேன்னு கிளம்பி போயிடுறான். ஸோ அவன் வந்து ரஷ்யா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் ரஷ்ய மனைவியோட அமெரிக்காவில் போய் திரும்ப செட்டில் ஆயிடுறான். நான் அமெரிக்காவிலேயே இருக்கிறேன்ட்டு. அப்புறம் அமெரிக்காவில் வந்து கன்னடி கொஞ்சம் வருஷம் கழித்து கொண்டு வர்றான். இதில் வந்து ரஷ்யா வந்து ரஷ்யாவோட கைகூலியவன், ரஷ்யாவோட உளவாளி, ரஷ்யா தான் அவனை கொள்ள சொல்லி பண்ணியிருக்குது அப்படின்ட்டு ஒரு பேச்சு இருக்குது. அதுக்கு எந்த விதமான ப்ரூஃப் எப்படியுமே அவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. சரியா? அப்புறம் இவனை கொல்ல சொல்லி அனுப்புனாங்க ஒருத்தன். அவன் எது கொண்டான்னு கேட்டாச்சுன்னா இவனை எனக்கு பிடிக்கல, நம்ம அதிபரை கொண்டுட்டாங்க, அதனால் கோவப்பட்டு அவனை கொண்டுட்டேன், துப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நினச்சி சுட்டு கொண்டுட்டேன் அப்படிங்கிறவன். அதுவும் நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது, கென்னடியோட கொலை வழக்கு வந்து. இன்னும் வந்து இது யார் பண்ணால், யார் முழுமையாக பின்னாடி இருக்காங்கன்னு தெரியல. 9 மேலிருந்து கீழ் டீல முடியுது. வேம்பை விட இந்த மரத்தின் காய் கசக்கும். இது டீயில் முடியுதுன்னா எட்டிக்காய். இது எட்டிக்காய் கசக்கும். ஏபிடி என்ன ஏபிசிடிலாம் கொடுத்து வச்சுருக்காங்க பாங்க. 9 வளம் இருந்த இடம், சின்ன சின்ன வேலைகளை செய்யும் உதவியாளர்கள் ஏபிசிடி இல்லை, இவர் வந்து எடுபிடி. எடுபிடி 6 மேலிருந்து கீழ் டூவில் முடியுது. பாலை காய்ச்சினால் இது படியும் தாள், பாலை காய்ச்சினால் ஏடு படியும் அப்படி போட்டலாம். சரி, 3 வளம் இருந்த இடம், இம்ல முடியுது. கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் நம் இந்திய மாநிலம், கடவுளின் சொந்த நாடுனா வந்து கேரளம் தான். கேரளா, கேரளம் போட்டுடலாம் இங்கே, கேரளம். 3 மேலிருந்து கேள் கேள் ஆரம்பிக்குது. சொல்வதை காது கொடுத்து டேஸ், காது கொடுத்து கேள். அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், ஒரு வாட்டி நீங்கள் சரி பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசிட்டோம். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கு விழுது புதிர்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.